இந்த சாதுர்மாசியம் நான்கு மாதத்தில் அன்னதானம் செய்கின்ற, உலகமெங்கிலும் அன்னதானம் செய்கின்ற பல இடங்கள்ல தனி நபர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர்களுடைய சொந்த வருமானம் இல்ல அவர்களுக்கு தெரிந்த சில நண்பர்கள் கொடுக்கிற சொற்ப பணத்தை வைத்து தொடர்ந்து அன்னதானம் செய்து கொண்டிருக்கின்ற சேவைகளை செய்கிறார்கள். அந்த நபர்களையெல்லாம் கண்டறிந்து அவர்களுக்கு அந்த நாட்டினுடைய 100,000 பணம் தோடு, அந்த 100,000 பணமுடிப்போடு கூடிய கைலாச அன்னலக்ஷ்மி விருது வழங்கப்படும். அடுத்ததாக நாம் மட்டும் நேரடியாக சேவை செய்யாமல் சேவை செய்கின்ற பல பேரையும் உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு விருதுகள் வழங்குவதன் மூலமாக, பொருளாதார உதவிகள் வழங்குவதன் மூலமாக அவர்களுடைய சேவையை உற்சாகப்படுத்தி பல பேருக்கும் பல நல்ல சேவைகளும் சென்று சேர்வதற்கு ஊக்கம் கொடுக்கின்ற சில திட்டங்களை ஆர்கனைஸ்டா, இதுக்கு முன்னாடியே செஞ்சிட்டு இருந்த திட்டங்களை இப்ப ஆர்கனைஸ்டாக்கி அப்டேட்டடாக்கி வெளியிடுகின்றோம். இந்த சாதுர்மாசியம் நான்கு மாதத்தில் அன்னதானம் செய்கின்ற, உலகமெங்கிலும் அன்னதானம் செய்கின்ற பல இடங்கள்ல தனி நபர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர்களுடைய சொந்த வருமானம் இல்ல அவர்களுக்கு தெரிந்த சில நண்பர்கள் கொடுக்கிற சொற்ப பணத்தை வைத்து தொடர்ந்து அன்னதானம் செய்து கொண்டிருக்கின்ற சேவைகளை செய்கிறார்கள். அந்த நபர்களையெல்லாம் கண்டறிந்து அவர்களுக்கு 100,000 பணம், அதாவது இப்போ அந்த நபர் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாருன்னா அந்த ஆஸ்திரேலிய பணத்தில் 100,000 பணம், இந்தியாவில் இருக்கிறாருன்னா இந்திய பணத்தில் 100,000 பணம், இலங்கையில் இருக்கிறாருன்னா அவங்க பணத்தில் 100,000 பணம், அந்த மாதிரி எந்தெந்த நாட்டில் இருக்கிறார்களோ அந்த நாட்டில், கனடாவில் இருக்காங்கன்னா அந்த கனடாவில் 100,000 பணம், அந்த நாட்டினுடைய 100,000 பணம் தோடு, அந்த 100,000 பணமுடிப்போடு கூடிய கைலாச அன்னலக்ஷ்மி விருது வழங்கப்படும். இப்போ கைலாசத்தின் அன்பர்கள் பக்தர்கள் மட்டுமல்லாம பொதுமக்கள் கூட யாரை வேண்டுமானாலும் இந்த விருதுக்காக நீங்க நாமினேட் பண்ணலாம். நாமினேஷன் பண்றது பெரிய ப்ராசஸ் இல்ல. இந்த kailasa.org இமெயிலுக்கு யாரை நீங்க நாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அன்னதானம் பண்றவங்க அவங்களுடைய பேரு, விவரம், தொலைபேசி எண் சேர்த்து அனுப்பிட்டீங்கன்னா போதும், நாங்கள் அவர்களை தொடர்பு கொண்டு அந்த விருதை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்வோம். இதுல ரெட் டேப்பிசம், பியூரோக்ரசி எதுவும் இல்லாமல் இரண்டு தொடர்புகள், அதாவது இரண்டு இமெயிலுக்குள்ள இரண்டு போன் காலுக்குள்ளேயே அந்த விருது வழங்குகிற முடிவு எடுத்து விடப்பட வேண்டும். அப்படித்தான் கைலாசத்துக்கு உத்தரவு இடப்பட்டிருக்கிறது. கான்டாக்ட் அட் kailasa.org இந்த இணையதளத்திற்கு நீங்கள் இமெயில் அனுப்பிவிட்டால் இந்த பல நாட்டு வாலண்டியர்ஸ், பல நாட்டு கைலாசத்தை நடத்துகிற வாலண்டியர்ஸ் அந்தந்த நாடுகளில் பார்த்து அவரவர்கள் இந்த விருதுக்கு நாமினேட் பண்ணவங்களை ரீச் பண்ணி அந்த விருதுகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்வார்கள். உலகம் முழுவதிலும் அன்னதானம் செய்கின்ற
ஆயிரம் பேரை கண்டறிந்து 100,000 பணத்தோடு கூடிய கைலாச அன்னலக்ஷ்மி விருது வழங்கப்படும். இரண்டாவது, இந்த குறைந்த விலைக்கு உணவை அளிக்கின்ற 1 ரூபாய்க்கு இட்லி, 1 ரூபாய்க்கு வடை, 1 ரூபாய்க்கு டீ, இந்த 2 ரூபாய்க்கு 3 ரூபாய்க்கு தோசை அப்படின்லாம் கொடுக்குறாங்க பாருங்க. இவன் 10 ரூபாய்க்கு தோசை கொடுத்தால் கூட அது மிகப்பெரிய சேவை இந்த விலைவாசி விற்கின்ற விலைக்கு இந்த காலகட்டத்தில். இது போன்ற நபர்களை எல்லாம் கண்டறிந்து 1000 பேருக்கு இந்த சாதுர்மாசியத்தில் மட்டும் 100,000 பணத்தோடு கூடிய அன்னதாத்தா விருது. இந்த அன்னதான சேவைகளை பொறுத்தவரை செய்கின்றவர்கள் எந்த ஜாதி மதத்தைச் சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம், பலன் எல்லோருக்கும் கிடைப்பவர்களாக இருக்கலாம், அதாவது பலன் பெறுபவர்கள், இந்த அன்னதானம் பெறுபவர்கள் எந்த ஜாதி மதத்தைச் சேர்ந்தவராகவும் இருக்கலாம், இந்த சேவையை செய்பவர்களும் எந்த ஜாதி மதத்தைச் சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம். அன்னதானம் செய்பவர்கள் 1000 பேர் கண்டறிந்து 100,000 பணத்தோடு கூடிய கைலாச அன்னலக்ஷ்மி விருதும், குறைந்த விலைக்கு உணவளிக்கின்ற பல கிராமங்கள்ல, இப்பெல்லாம் யூடியூப்ல நிறைய பேர் போடுறாங்க, 1 ரூபாய்க்கு இட்லி கொடுக்குறாங்க, 2 ரூபாய்க்கு இட்லி கொடுக்குறாங்க, வெறும் 3 ரூபாய்க்கு தோசை கொடுக்குறாங்க, 1 ரூபாய்க்கு வடை கொடுக்குறாங்கலாம். எவ்வளவு பெரிய சேவை தெரியுமா இதெல்லாம், மக்களுடைய பசி போக்குதல். இந்த மாதிரியான நபர்கள் அனைவருக்கும் கண்டறிந்து இந்த 4 மாதத்தில் 1000 பேருக்கு 100,000 பணத்தோடு கூடிய கைலாச அன்னதாத்தா என்கின்ற விருது வழங்கப்படும். அடுத்ததாக நிறுவனங்கள், மிகப்பெரிய நிறுவனங்கள் தொடர்ந்து அன்னதானம் செய்கிறார்கள், ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அன்னதானம் செய்கிறார்கள், அதுபோன்ற நிறுவனங்களுக்கு ஒரு முக்கியமான நெட்வொர்க்கிங் சேவை, எந்த விதமான கமிஷனும் சர்வீஸ் சார்ஜஸும் இல்லாத நெட்வொர்க்கிங் சேவையை செய்யப்போகின்றோம். அப்படின்னா என்னன்னா, கடந்த 27-28 ஆண்டுகள், 1994 இருந்து இன்று வரை நானும் கைலாசத்தின் பக்தர்களும் சீடர்களும் ஒன்று சேர்ந்து உலகம் முழுவதும் கடும் உழைப்பினாலும் தியாகத்தினாலும் 140 நாடுகளில் சட்டப்படியான அங்கீகரிக்கப்பட்ட கைலாசாஸோட லெஜிட் பாடிஸ உருவாக்கியிருக்கோம். அதுல 120 நாடுகள்ல சேரிட்டி ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்கோம். சேரிட்டி ஸ்டேட்டஸ் தமிழ்ல எக்ஸாக்டா என்ன வார்த்தைன்னு தெரியல. சேரிட்டி ஸ்டேட்டஸ்னு பொதுவா சொல்லுவாங்க. இதுல பல நாடுகள்ல ரிசீவரா மட்டும் இல்லாம ரிசீவிங் ஏஜென்டாவும் இருக்கிறதுக்கான லெஜிட் ஸ்டேட்டஸ், லீகல் ஸ்டேட்டஸ் அப்டைன் பண்ணியிருக்கோம். அதாவது நாங்கள் நன்கொடை பெறுவது மட்டுமல்லாமல் நாங்கள் மற்றவர்களுக்கும் நன்கொடைகளை வாங்கி கொடுக்கலாம், அந்த நன்கொடைகளுக்கும் வரிவிலக்கு உண்டு அப்படின்ற அந்த லீகல் ஸ்டேட்டஸ பல நாடுகள்ல பெற்றிருக்கின்றோம். இந்த நெட்வொர்க்க எந்த விதமான சர்வீஸ் சார்ஜஸோ கமிஷனோ இல்லாமல் நிறுவனப்படுத்தி அன்னதானம் செய்கின்ற நிறுவனங்களுக்கு வழங்குகின்ற செயல் பண்ண போறோம். அப்படின்னா என்னன்னா, ஒரு உதாரணம் சொல்றேன். யாராவது ஒருத்தர் மலேசியாவிலோ இல்ல மதுரையிலேயோ காசியிலேயோ ஒரு நிறுவனத்தை உருவாக்கி தினந்தோறும் அன்னதானம் பண்றீங்கன்னா, உங்கள் நாட்டில் நீங்க சேரிட்டி ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்கணும், வெளிநாட்டு பணம் பெறுவதற்கு அனுமதி வாங்கியிருக்கணும். அந்த மாதிரி
பெற்ற நிறுவனங்களை எங்களுடைய வெப்சைட்ல, எங்களுடைய ஆர்கனைசேஷனுடைய வெப்சைட்ல உங்க லிங்கை போட்டு பொதுமக்கள் யார் உங்களுக்கு பணம் கொடுத்தாலும் நேரடியா உங்களுடைய வங்கிக்கே அது வந்து சேர்ந்துரும். இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு கைலாச அன்னபூரணி விருது அளிக்கின்றோம். நிறுவன மயமாக தொடர்ந்து அன்னதானம் செய்பவர்களுக்கு கைலாச அன்னபூரணி. இதுல என்னன்னா, உதாரணத்துக்கு சுவிட்சர்லாந்துல இருக்கிற ஒரு அன்பர் காசியில் அன்னதானம் பண்ணணும் நினைச்சாருன்னா, கூகுள் பண்ணார்னா உங்களுடைய நிறுவனம் மேல வரும். எங்க கைலாச இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமா அவர் டொனேட் பண்ணா நேரடியா அது உங்களுடைய பேங்க்கு போயிடும். ஆனா அந்த பணத்தை, வெளிநாட்டு பணத்தை வாங்கறதுக்கான லீகல் ஸ்டேட்டஸ், இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ATG அப்புறம் FCRA கிளியரன்ஸ், இந்த ரெண்டு FCRA ஸ்டேட்டஸ் இந்த ரெண்டும் இருக்கணும். மலேசியாவுக்கு அது மாதிரி ஒரு சில விதிகள் இருக்கு. அந்தந்த உள்நாட்டு விதிகள் படி நீங்கள் அதை பெறுவதற்கான சட்ட ரீதியான தகுதி உடையவர்களாக இருந்தால் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு அதை வாங்கி கொடுத்துருவோம். ரெண்டாவது, ஆக்சுவலா அது டைரக்டா உங்க வங்கி கணக்குக்கே போயிடும். இப்ப யூடியூப் இந்த சேவை பண்ணும்போது சர்வீஸ் சார்ஜ் 30% எடுத்துப்பாங்க. சில நிறுவனங்கள் இந்த சர்வீஸ் சார்ஜ் எடுத்துப்பாங்க. நாங்க எந்த விதமான சர்வீஸ் சார்ஜோ கமிஷனோ இல்லாமல் பக்தர்கள் கொடுக்கின்ற, அன்பர்கள் கொடுக்கின்ற பணம் நேரடியாக உங்களுக்கு முழுமையாக போய் சேர்ந்து விடும். உங்களுடைய, நாங்க ஒரு பாலமாக மட்டும் இருக்கின்றோம். நாங்க ஏற்கனவே கைலாசத்துக்காக கட்டிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உலகத்தில் இருக்க எல்லா சேவை நிறுவனங்களுக்கும் திறந்து விடுவது என்கின்ற முடிவெடுத்திருக்கின்றோம். இந்த சாதுர்மாசியம் 4 மாதத்தில் 1000 நிறுவனங்களை இது மாதிரி கைலாச அன்னபூரணி விருதளித்து அவர்களுக்கு உலகம் முழுவதிலிருந்தும் இருந்தும் நன்கொடை பெற்றுக்கொள்வதற்கான வசதிகளை செய்து தருவோம். அடுத்தது, இந்து மதத்திற்காக உழைத்து இந்து மத சேவைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுதே ஏதாவது ஒரு காரணத்தினால் விபத்து போன்றவைகள் ஏற்பட்டு உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களுக்கு பண உதவியும் பொருளாதார உதவியும் விருதும் வழங்குதல். இப்போ உதாரணத்துக்கு தஞ்சாவூர்ல இந்த கோவில் திருவிழாவின் பொழுது ஒரு விபத்து ஏற்பட்டு சில பேர் இறந்து விட்டார்கள், சில பேர் காயமடைந்தார்கள். அவர்களுக்கு ஒரு சிறு நன்கொடைய, சிறு உதவியாக 10,000 ரூபாய் ஒரு அந்த குடும்பத்தினருக்கு ஆறுதலுக்காக கொடுத்து ஒரு சிறு விருது கொடுத்தோம். இப்ப அதை மேம்படுத்தி 1,00,000 பணமாக மாற்றி இந்து மதத்திற்காக சேவை செய்கின்றவர்கள் சேவை காலத்திலேயே அகால மரணம், விபத்து அல்லது எந்த காரணத்தினால் மரணமடைந்தாலும் அல்லது காயமடைந்தாலும் அவர்களுக்கு விருதுகள் வழங்குகின்ற, நம்பிக்கை தருகின்ற, ஆறுதல் தருகின்ற, அவர்கள் குடும்பத்திற்கு ஆறுதல் தருகின்ற, யாராவது இறந்து விட்டால் அவர்கள் குடும்பத்திற்கு ஆறுதல் தருகிற, காயமடைந்தவர்களுக்கு அவர்களுக்கு மருத்துவ செலவு மற்றும் அடிப்படை உதவி செய்கின்ற விதமாக 1,00,000 பணத்தோடு கூடிய விருதுகளை வழங்குகின்றோம். அடுத்தது, தனி ஒரு குடும்பமாக இருந்து வாழ்வாதாரத்திற்கு மிகவும் கஷ்டப்பட்டு ஆனால் தங்கள் பாரம்பரிய கடமையை விடக்கூடாது என்று கிராம கோவில்களில் இருக்கின்ற சிவாச்சாரிய பெருங்குடி மக்கள், வைணவ ஆலயங்களில் இருக்கின்ற பட்டாச்சாரிய பெருங்குடி மக்கள், ஏழ்மையான நிலையில் இருக்கின்ற கிராம கோவில் பூசாரிகள், இவர்களையெல்லாம் கண்டறிந்து இந்த 4 மாதத்தில்
குறைந்தபட்சம் 1008 பேருக்கு. கைலாச ஆச்சாரிய விருது 100,000 பணம் கூடிய அந்தந்த நாட்டினுடைய 100,000, எந்த நாட்டில் இருக்கவங்களுக்கு கொடுக்குறோமோ அந்த நாட்டில் 100,000 பணத்தோடு கூடிய கைலாச ஆச்சாரிய விருது வழங்கப்படும். அதற்கடுத்து இப்போ கோவில் பூஜை செய்கின்ற திருமேனி தீண்டுவார் அவங்களுக்கு வழங்கப்படுற விருது ஒண்ணு. அதுக்கு அடுத்ததாக பல கிராமங்களில் தனி ஆளாக இந்த தேவாரம் திருவாசகம் கற்றுக் கொடுத்தல், திருப்பாவை திருவம்பாவை போன்றவைகளை சொல்லுதல், இராமாயணம் மகாபாரதம் போன்றவைகளை சொல்லுதல், இந்த இராமாயணம் மகாபாரதம் போன்றவைகளை எல்லாம் சிறு சிறு நாடகங்களாக தெருக்கூத்துன்னு அந்த காலத்துல சொல்லுவோம், அது மாதிரி நடித்து காட்டுவதன் மூலமாக மக்களுக்கு இந்து மதத்தை அவர்களுக்குள் விதைத்த, நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த கிராமங்களில் தேவாரம் திருவாசகம் திருப்பாவை திருவம்பாவை சொல்லுகின்ற, இராமாயணம் மகாபாரதம் சொல்லுகின்ற அவர்களுடைய சேவை சாதாரணமானதல்ல. அந்த மாதிரியான நபர்கள் விளைத்த விதை, அவங்க விதைத்த விதையில் வளர்ந்தவன் தான் நானே கூட. திருவண்ணாமலையில நான் பிறந்து வளர்ந்த அந்த தெரு திருவுடல் தெருன்னு பேர், அதோட எண்ட்ல பேகோபுர தெருவும் திருவுடல் தெருவும் சேர்ற அந்த இடத்துல திரௌபதி அம்மன் கோவில் ஒண்ணு இருக்கு. அந்த காலத்துல ரொம்ப சின்ன கோவில், இப்பதான் கொஞ்சம் பெருசா கட்டியிருக்காங்க, ரொம்ப சின்ன கோவில். வயதானவர் ஒரு 4-5 பேர் வந்து வருடா வருடம் தவறாமல் ராமாயண மகாபாரதம் சொல்லுவாங்க. அதிகம் பேர்லாம் கேட்கறது கூட மாட்டாங்க, மொத்தமே 10 பேர் தான் இருப்பாங்க. அதுல மேடையில 5 பேர் இருப்பாங்க, கீழே ஒரு 5 பேர் உட்கார்ந்துருப்பாங்க, அவ்வளவுதான். பகல்ல ராமாயணம் அல்லது மகாபாரதம் ரெண்டுமே, அதாவது அந்த மே மாசம் கோடை விடுமுறை நேரத்துல சித்திரை மாசம் அந்த காலகட்டத்தில் மகாபாரதம் சொல்வார்கள், மார்கழி மாதம் ராமாயணம் சொல்வார்கள். எனக்கு நல்ல நினைவு இருக்கு. காலையில கதை சொல்வார்கள், சாயந்தரம் அதே பெரியவங்களே வேஷமெல்லாம் போட்டுக்கிட்டு நாடகமாக தெருக்கூத்தாக நடத்துவார்கள். அவர்கள் எல்லாம் அவர்களுடைய தியாகங்கள் சேவைகள், அவர்கள் எல்லாம் இந்து மதத்திற்கு செய்கின்ற சேவைகள் அளப்பரியது. அந்த சேவைகளை செய்கின்றவர்கள் அவர்களையெல்லாம் கண்டறிந்து இந்த 4 மாதம் சாதுர்மாசியத்தில் அவர்கள் எல்லோருக்கும் குறைந்தபட்சம் 1000 பேருக்காவது 100,000 பணத்தோடு கூடிய கைலாச ஞான சிரோமணி விருது வழங்குகின்றோம். அடுத்தது ஒரு ஆச்சாரியர் மட்டும் இருந்து நடத்துகின்ற இந்த வேத பாடசாலைகள் பெரிய ஆர்கனைஸ்டா இருக்க மாட்டாங்க, தனி ஒருத்தரா உட்காந்து ஒரு 3-4 குழந்தைங்க 10 குழந்தைங்களுக்கு வேதம் சொல்லிக் கொடுப்பாங்க. வறுமையை பற்றி கவலைப்படாமல் கடமை என்று நடத்துவார்கள். அவர்களையெல்லாம் கண்டறிந்து அவர்களில் 1000 பேருக்கு 100,000 பணத்தோடு கூடிய கைலாச வேத வித்யா சிகாமணி விருது வழங்குகின்றோம். ருத்ரதாண்டவம் திரைப்படம் எடுத்த ப்ரொடியூசர் திரு ஜேஎஸ்கே கோபி அவர்கள் மெசேஜ் பண்றாங்க, அவர்களுடைய பிறந்த நாள், உங்களுக்கு பிறந்த நாள் நல்லாசிகள். திரௌபதியின் பேரருளால், அன்னை திரௌபதியின் பேரருளால் நீங்கள் என்றென்றும் எல்லா வளத்தோடும் வாழ வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன், ஆசி உரைக்கின்றேன். ஜேஎஸ்கே கோபி அவர்களுக்கு 16 பெற்று ஆள்போல் தழைத்து அருகுபோல் வேரூன்றி மூங்கில் போல் சுற்றம் சூழ வாழையடி வாழையென வாழ்வாங்கு வாழ்ந்திட ஆசி உரைக்கின்றேன்.
அடுத்ததாக இந்து மதம் சார்ந்த சேவைகள் செய்கின்ற யூடியூப் விளாகர்ஸ், கோவில்களை பத்தி, இந்து ஆலயங்களை பத்தி போய் விசிட் பண்ணிட்டு அதை பத்தி வீடியோ போடுறாங்க யூடியூப்ல. அப்புறம் இந்து சமயம் பத்தி சிறு சிறு செய்திகள் இந்த மாதிரிலாம் தொகுத்து வழங்குறாங்க இல்லையா. யூடியூப் மூலமாக, சோசியல் மீடியா மூலமாக இந்து மதத்தை பரப்புகின்ற அது மாதிரி ஒரு 1008 பேரை ஐடென்டிஃபை பண்ணி அவர்களுக்கும் 100,000 பணத்தோடு கூடிய கைலாச விருது வழங்குகின்றோம். இப்போ இது எல்லாமே பொதுமக்கள் யாரு வேணா நாமினேட் பண்ணலாம். இந்த ஒவ்வொரு கேட்டகரியிலையும் 1,000 பேரை கண்டறிந்து 100,000 பொன்னோடு, 100,000 இந்த உள்நாட்டு பணத்தோடு கூடிய விருது இந்த 4 மாதங்களுக்குள் வழங்கப்பட்டுவிடும். ஒரு ஒரு கேட்டகரியிலையும் 1,000 பேர். இது பற்றிய டீட்டெயிலான விவரங்கள் விதிமுறைகளோடு இன்னும் ஓரிரு நாட்களில் சோசியல் மீடியாவில் வெளியிடப்பட்டுவிடும். இந்த ஃபைல் கம்பைல் பண்ணி முடிச்சிட்டாங்க, வெளியிடப்பட்டு விடும். பொதுமக்கள் யார் வேண்டுமானாலும் நாமினேட் பண்ணலாம். கைலாசம் நாம் மட்டும் சேவை செய்வதோடு நிறுத்தாமல் சேவை செய்கின்ற பலரையும் உற்சாகப்படுத்துகின்ற, உத்வேகப்படுத்துகின்ற, இன்ஸ்பயர் பண்ற, சப்போர்ட் பண்ற திருப்பணியை இந்த 4 மாதமும் நாம் செய்ய வேண்டும் என்று கைலாச அன்பர்கள், பக்தர்கள், சீடர்கள் அனைவரையும் வேண்டி கேட்டுக் கொள்ளுகின்றேன். இதுல இன்னும் சில கேட்டகரி கூட சேர்த்திருக்கும். இந்த 1 ரூபாய்க்கு மருத்துவம் பார்க்கறது, 10 ரூபாய்க்கு மருத்துவம் பார்க்கறது, அந்த மாதிரி பல வைத்தியர்கள் இன்னமும் இந்தியா, இலங்கை, மலேசியா போன்ற நாடுகள்ல இருக்காங்க. நேபாள் அது 10 ரூபாய்க்கு வைத்தியம் பார்க்கறது இன்னமும் இருக்காங்க. அவர்களையெல்லாம் கண்டறிந்து அவர்கள் எல்லோருக்கும் கூட 100,000 பணத்தோடு கூடிய கைலாய வைத்திய சிகாமணி என்கின்ற விருது வழங்க வேண்டும், வழங்கப்படும். இந்த சாதுர்மாசியத்தில் மட்டும் 1,000 பேருக்கு இந்த விருது வழங்கப்படும். அந்த வைத்தியர்கள் வந்து மேலை நாட்டு மருத்துவர்களாக மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, சித்த மருத்துவர்களாகவும் இருக்கலாம்,